நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். இயக்குநர் வெற்றிமாறனின் விடுதலை திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள வாத்தியார் பெருமாள் கதாபாத்திரம் புலவர் கலிய பெருமாளின் வாழ்க்கையை குறிக்கும் வகையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில், அது தொடர்பாக அவரது மகன் சோழன் நம்பியாரிடம் எமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய நேர்காணலை காணலாம். இயக்குநர் வெற்றிமாறனின் இயக்கத்தில் தமிழில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் விடுதலை. இந்த திரைப்படத்தில் மிக முக்கிய கதாபாத்திரமாக நடிகர் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம் வாத்தியார் பெருமாள் என்று அழைக்கக்கூடிய கதாபாத்திரம் இருக்கிறது. இது நிஜத்தில் புலவர் கலிய பெருமாளின் வாழ்வியலை முழுமையாக சொல்லப்படுகிறது. கலிய பெருமாளின் மகனாக இருக்கக்கூடிய சோழன் நம்பியார் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இந்த படம் குறித்து விரிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சார், வணக்கம். விடுதலை திரைப்படம் தற்பொழுது திரையரங்குகளை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய தந்தையோட அந்த முழுமையான வாழ்வியல் தான் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம்னு பேசப்படுகிறது. உண்மையா? படத்தை நான் பார்த்துருக்கிறேன். அது சினிமா தனத்துக்கே உரிய விறுவிறுப்பா படம் அமைஞ்சிருக்குது. அதில் எல்லாமே அப்படி அமைஞ்சிருக்கதா வந்து சொல்ல முடியல. ஆனால் அது கடைசியில் ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் காட்டியிருக்கிறாங்க. அது அடுத்த பகுதியில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது புலவருடைய பாத்திரம் தான், வாத்தியாருங்கிறது புலவர் பாத்திரம் அப்படிங்கிற அளவு உணர அளவுக்கு செய்திருக்கிறாங்க. அது அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சமத்துவத்திற்காக, பெண் விடுதலைக்காக எல்லா இதுலேயும் வந்து அவர் வந்து போராடினவர். அவருடைய அந்த போராட்டம் 70களில் வந்து தமிழக அளவில் எல்லா இடங்கள்லையும் தெரியும். மனித உரிமையாளர்கள், அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த அளவில் அவருடைய வந்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அந்த சமயத்தில் மன்னிப்பு கேட்காமலே இருக்கார். அவருக்கு வந்து கடைசி வரலையும் மக்கள் கோரிக்கையை ஏற்று தான் வந்து அவர் வந்து தமிழக அரசு வந்து அவர் மன்னிப்பு இறக்குறாங்க. தமிழ்நாட்டிற்குரிய இதை மாதிரி இயக்குநர்களையும் அறிஞர்களையும் நிறைய பேரையே பாதிச்சிருக்குது. அந்த அளவில் அவர் இயக்குநரையும் பாதிச்சிருக்கலாம் அந்த நினைக்கிறேன். அதனால் அந்த பாத்திரத்தை வச்சுருக்காங்க. அந்த பாத்திரம் வந்து அவரை குறிக்கிற அளவில் தான் இருக்குது. மக்கள் அவருக்காக போராடுறாங்க, மக்களுக்காக இவர் போராடுறாரு. அந்த அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த இது அந்த படம் பொறுத்தளவில். இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தையின் குணங்கள், அவருடைய வாழ்வியல் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறதா, இல்லை திரைப்படத்திற்கு ஏற்றப்பட கூடுதலாக சம்பவங்கள் கற்பனையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது? இது இன்னும் நிறையாவே வரல. அந்த பகுதிகளில் வந்து அவரை பற்றி அந்த படத்தில் வந்து ஒரு அறிமுகமாக தான் வந்து வந்திருக்க ஒழிய முழுமையாக வரல. அது முழுமையாக வந்த பிறகு தான் அது சம்பந்தமாக நம்ம கருத்து சொல்லணும். முழுமையாக வராது. எப்பயும் வர அளவுக்கு பதிவு அவங்களும் செய்ய மாட்டாங்க. பதிவு செய்கிறதுலையும் அது பொதுமக்களை ஏற்கிறதுலையும் சிக்கல் இருக்குது. சட்ட அவங்களுக்கு சில செய்திகள்லாம் இருக்குது. அதனால் அப்படி பண்ண மாட்டாங்க, செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதை உணர்த்த போகிறது தெரிந்து வச்சு ஒரே வரி மாவா சொல்லுவார், மக்களுக்காக உழைங்க, மக்கள் உங்களை வந்து பாதுகாப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் இந்த கடைசி பகுதியில் காட்டும் பொழுது அவரை கைதை பண்ணும்போது சுற்றி நின்று பெண்களும் தடுப்பாங்க. அதே மாதிரி தான் புலவரை வந்து யாருமே காட்டி கொடுக்கலையே. அதே மாதிரி அந்த ஒரு வெகுஜன ஆதரவாளர் இருந்தார். அதனால் அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அவ்வளோதான், அவ்வளோ தான் எதிர்பார்க்கலாம். அதுதான் திரைப்படத்திற்கு முன்னதாகவே உங்களுடைய தந்தையின் கதாபாத்திரம் இதில் சேர்க்கப்படுகிறது உங்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதா, இல்லாட்டா திரைப்படம் பார்த்த பிறகுதான் இது எங்க அப்பாவை போல இருக்க அந்த கேரக்டர் அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம், இந்த இதை படத்தை பார்க்கும்பொழுது வந்து அவங்கவுங்க பல பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ வந்து காவல்துறையில் பார்த்தீங்கன்னா மேலிருந்து சாதாரண காவலர்கள் எவ்வளோ கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க, அடிமைத்தனமாக ஆடலி முறையில் அப்படிங்கிறதெல்லாம் அது காட்டியிருக்கிறாங்க. அதேமாரி அந்த சம்பவம் வாசாந்தி சம்பவம் அதில் நினைவுக்கிறது. அதேமாரி புலவர் பற்றி ஒரு நாங்கள் பார்க்கும்பொழுது எங்களுக்கு அது நினைவுக்கிறது. அப்படி தான் அவங்கவுங்கள பார்க்குற அளவுக்கு துண்டு துண்டாக அதில் வந்து இணைச்சி தான் அவங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த அளவில் தான் அது பதிவாயிருக்குது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.